Question number 42. Arrange the given words in a meaningful sequence and choose the most appropriate sequence. கொடுத்திருக்கிற வேர்ட்ஸை வந்து மீனிங்ஃபுல் சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கவு, கர்ட், மில்க், பட்டர், இதில் வந்து நம்ம இதை வந்து மீனிங்ஃபுல் சீக்வன்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கவு, கவுன்னு மாடு, பசுமாடு, பசுமாடு என்ன தரும், பால் தரும் இல்லையா, மில்க் வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், கவு வரணும். அதுக்கப்புறம் கர்டு வரணும், சாரி மில்க் வரணும். கவு தானே பால் தருது, அது தானே செகண்ட் வரும். அப்புறம் பால்லேருந்து என்ன பண்ணுவோம், தயிர் பண்ணுவோம் இல்லையா, கர்டு வரும். அப்புறம் கர்ட்லேருந்து, தயிர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பட்டர் எடுப்போம். சரியா? அப்போது இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், கவுன்றது ஏ, மில்க்ன்றது சி, கர்டு வந்து பி, பட்டர்ன்றது டி. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏசிபிடி வந்திருக்கு. இது வந்து எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன் தான், ஏசிபிடி. அப்போது இந்த டி தான் கரெக்டான ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 43. ஏ மவுண்டன் ஹேஸ் ஆல்வேஸ் டேஷ். ஒரு மலை அப்படி சொன்னாலே என்ன தான் வரும், மலைனாலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அனிமல்ஸ், ட்ரீஸ், ஹைட்டு, பேர்ட்ஸ். இப்போ மலையில் வந்து ஆக்சுவலாக அனிமல்ஸு, ட்ரீஸு, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மலை வந்து ஹைட்டாகவும் இருக்கும். சில மலையில் வந்து ட்ரீஸ் இருக்காது, சில இதில் பேர்ட்ஸ் இருக்காது, சில இதில் இருக்கும், சில இதில் அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், சில இது இருக்காது. ஆனால் மவுண்டன்னாலே எப்படி தான் இருக்கணும், ஹைட்டாக தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் மலை. சரியா? அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்.